Hi guys, welcome to our channel Paper Shade. உங்களுக்கு ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் வீடியோஸ்லாம் வேணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கைஸ், இன்னைக்கு அமேசிங்கான கிராஃப்ட் தான் பண்ண போகிறோம். ஸோ இது மாதிரி ப்ரோக்கன் பென்ஸ்குள்ள இருக்க ரீஃபில்ஸை வச்சு நம்ம எப்படி ரீயூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு ரிலேட்டடான வீடியோஸ் நம்ம சேனல் ஆல்ரெடி நான் போட்டிருக்கேன். ஸோ மேல் ஐகான்ஸ் அண்ட் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இது மாதிரி ப்ரோக்கன் பென்ஸ்குள்ள இருக்க ரீஃபில்ஸ் எடுத்துக்கோங்க, தனியாக ரீஃபில்ஸ் வச்சுருந்தாலும் எடுத்துக்கோங்க. இது எப்படி வந்துட்டு சூப்பர் டூப்பராக வந்து பென் மாதிரி ரீக்ரியேட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு இது மாதிரி ஆட்ரை கிளேஸ் இருந்தால் எடுத்துக்கோங்க, அப்படி இல்லை அந்த 20 ருபீஸ் ஃபெவிக்ரிலோட மோல்டிட் கிளே எடுத்துக்கோங்க. ஸோ உங்ககிட்ட எந்த கிளேஸ் இருக்கோ எடுத்துக்கோங்க, நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன், வேணால் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இது மாதிரி எடுத்துகிட்டு உங்களுக்கு கிட்ட கலர் கிளேஸ் இருந்தால் இது மாதிரி நீங்கள் வந்துட்டு டக்கு டக்குன்னு பால்ஸ் பண்ணிடலாம். அப்படி வந்துட்டு உங்ககிட்ட அந்த மோல்டிட் கிளே தான் இருக்குன்னா நீங்கள் அதை வந்து பால் மாதிரி பண்ணிவிட்டு அதாவது ரவுண்ட் ஷேப்பில் இப்படி உருட்டிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பெயிண்ட் பண்ணிக்கோங்க. நான் வந்து டேரெக்டாகவே இந்த கலர் கிளேஸே எடுத்துக்கிறேன். இது கரெக்டாக 24 ஹவர்ஸில் வந்து காஞ்சிரும். ஸோ அதனால் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு என்ன ஷேப்ஸ் பிடிச்சிருக்கோ அதை நீங்கள் ட்ரை பண்ணலாம். பட் பார்க்குறதுக்கு வந்து அப்படியே செம்ம லுக்காக இருக்கும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இது மாதிரி ரீஃபில்ஸ்குள்ள ஒவ்வொரு பால்ஸாக எடுத்து, ஸோ இது மாதிரி ஒவ்வொரு கலர்ஸாக நீங்கள் கண்டினியூஸாக எடுத்து அந்த ரீஃபில்குள்ளே போட்டுகிட்டே இருங்க. பட் அந்த பால் ஷேப் வந்துட்டு உங்களுக்கு சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும், ஏன்னா நம்ம ப்ரெஸ் பண்ணுறதுனால. ஸோ லைட்டாக வந்து உங்கள் ஹேண்டை வச்சு ப்ரெஸ் பண்ணி விட்டு அதை மறுபடியும் வந்துட்டு நீங்கள் அந்த பால் ஷேப்புக்கு கொண்டு வந்துட்டே இருங்க. ஸோ என்கிட்ட வந்து 6 to 7 கலர்ஸ் இருந்தது. ஸோ அதை வந்து நான் இதே மாதிரி வந்து உள்ளே போட்டே இருக்கேன். உங்களுக்கு இன்னும் டிஃப்ரெண்ட் கலர்ஸ் வேணுன்னா அந்த 6 கலர்ஸை வச்சு நீங்கள் மிஸ்மேட்ச் பண்ணிக்கலாம். ஸோ 2 கலர்ஸை மெர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்னொரு கலர் கண்டிப்பாக கிடைக்கும், அதுவும் ட்ரை பண்ணி பாருங்கள். பட் எனக்கு இதிலேருந்து கலர்ஸே ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ ஃபுல்லாக நான் ஃபில் பண்ணிக்க போகிறேன். ஃபில் பண்ணிவிட்டு நல்லா 24 ஹவர்ஸ் காய வச்சுருங்க. காய வச்சுட்டு மேலே வந்து ஷைனரோ இல்லை ஃபெவிகாலோ அப்ளை பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஷைனிங்காக இருக்கும், லாங் லாஸ்டிங்காக இருக்கும், உடையவே உடையாது. ஸோ இந்த ரீஃபில் இங்க் தீந்ததுக்கப்புறம் கூட நீங்கள் வந்து இதை வந்து ஷோகேஸ் பீஸாக வச்சுக்கலாம் இல்லை டெக்கார் பீஸாக வச்சுக்கலாம். ஸோ கண்டிப்பாக செம க்யூட்டாக அழகாக இருக்கும். ஸோ அந்த பால்ஸ் பார்க்குறதுக்கு இப்போவே நல்லா தான் இருக்குது, பட் கொஞ்சம் எம்டியாக இருக்கு இல்லையா. ஸோ அதை வந்து நம்ம ஃபில் பண்ண போகிறோம். உங்களுக்கு வேணால் ஃபுல்லாகவே எமோஜிஸ் வந்து நீங்கள் ட்ரா பண்ணிக்கோங்க. நான் வந்துட்டு பேப்பர் ஷேட் சொல்லிட்டு நம்மளோட சேனல் நேம் எழுதிக்கிறேன். ஸோ மார்க்கர்ஸ் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ மார்க்கர்ஸில் எழுதினீங்கன்னா கொஞ்சம் வந்துட்டு லாங் லாஸ்டிங்காக அழியாமல் இருக்கும். அதுக்காக தான் மேலே வந்து உங்களை ஷைனர் அப்ளை பண்ண சொன்னேன். ஸோ ஃபினிஷ் பண்ணிட்டு காயை விட்டுட்டு அதுக்கப்புறம் ஷைனர் அப்ளை பண்ணுங்கள். ஏன்னா காயத்துக்கு மட்டும் தொட்டிங்கன்னா அதோட ஷேப் மாறிட்டே இருக்கும். ஸோ நல்லா காய வச்சுருங்க. ஸோ இப்போ வந்து இதை வந்து எழுதி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நல்லா காஞ்சிடுச்சு. ஸோ செம்மையாக இருக்குது. நல்லா நம்ம நார்மல் பெனில் எப்படி எழுதுவோமோ அதே மாதிரி எழுத வருது. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். லெட்ஸ் ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் யுவர் லைஃப் வித் பேப்பர் ஷேட். ஸோ இது செம்மையாக இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அந்த நல்லா காய வச்சுடுங்க. காய வச்சதுக்கப்புறம் லுக் இப்படி தான் இருக்கும். ஸோ செம க்யூட்டாக இருந்தது. இது மாதிரி உங்களோட எல்லா ப்ரோக்கன் பென்ஸையும் வந்துட்டு நீங்கள் ரீயூஸ் பண்ணலாம், ரீஃபில்ஸை ரீயூஸ் பண்ணி டெக்கார் பீஸாக நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ கண்டிப்பாக செம்மையாக ஒர்க் ஆகும். ஸோ நம்ம கிளே பென்னோட ஃபைனல் லுக் இது தான். எப்படி இருக்குன்னு மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் இந்த பென்னை ரீக்ரியேட் பண்ண மறக்காமல் எனக்கு இன்ஸ்டாகிராமில் ஷேர் பண்ணுங்கள். அதோட லிங்க்கும் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. ஸோ நம்ம சேனலில் இருக்கிற ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் எது ரீக்ரியேட் பண்ணாலும் நீங்கள் மறக்காமல் இன்ஸ்டாகிராமில் ஷேர் பண்ணலாம். ஸோ அப்கமிங் வீடியோஸில் நான் வந்துட்டு அதை ஆட் பண்ணுவேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ்.